தொடக்கம் வாழ்வை இது வாழ்வை இது வளர்க்கும் புதியதோர் புதியதோர் தொடக்கம் வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சந்தோஷத்தின் மூலம் கோபத்தை வெல்லலாம் என்று. மகிழ்ச்சியை விட இனியது ஏதுமில்லை என்பார்கள். சந்தோஷம் என்பது சாபத்தையும் தோஷத்தையும் விரட்டியடிக்கும் மந்திரக்கோல் போன்றது. சந்தோஷம் ஒன்றுதான், கொடுக்க கொடுக்க குறையாமல் பெருகும். சந்தோஷம் இல்லாத மனது வெறுமையடையும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிடுசிடுக்க வைக்கும், கோபப்பட வைக்கும். இந்த கோபத்தை வெல்வதற்கு சந்தோஷம் அருமையான மருந்து என்று விளக்கம் தர வழக்கம் போல் என்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் பி கே சாந்தி அவர்கள். இவர் தற்போது சிங்கப்பூரில் தன் குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார். கடந்த 18 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். ராஜயோக தியானம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமார வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சந்தோஷம், அதாவது ஹிந்தியில கூட சொல்லுவாங்க குஷி ஜேசே கொய் குராக்னி, அதாவது மகிழ்ச்சியை விட இனிப்பான ஒரு மிட்டாயே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்தோஷம் அது எங்கிருந்து வருது? சில பேர் வந்து கார், பங்களா, பணம், வசதி எல்லாம் இருக்கும், பதவி எல்லாமே இருக்கும், அவங்க கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, இப்பவே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட மகிழ்ச்சியே இல்லை, இருக்காது, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு அன்றாடம் காட்சி, கூலி வேலை சேர்ந்து குறைந்த சம்பளத்தோட வேலை பார்க்குற அந்த ஒருத்தர் வந்து குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் அப்படின்றது எதன் அடிப்படையில் கிடைக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமாக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே, அதாவது பொருள் அளவில் ரொம்ப தாளாரமா நிறைய இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி பொருள் அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும், பொருளாதார ரீதியில், அதாவது பணக்காரங்க ஏழைங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதில் பார்த்தாலுமே கூட, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துலேயுமே பார்த்தா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகவே இருக்கு. அப்போது இந்த சந்தோஷம்தான் வாழ்க்கை, வாழ்க்கைனா சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை தேடுறது வந்து பார்த்தோன்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் செஞ்சிட்ருக்கோம். சில பேர் வந்து நிறைய பணம் நம்மகிட்ட இருந்தால், ஃபிசிக்கல் வெல்த் நிறைய இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை நிறைய சேர்க்கறதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால், நல்ல ஒரு பதவியில் இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம், அதனால மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல இன்னும் பெரிய பதவியில் வரத்துக்கு அவங்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க.
சில பேருக்கு ரொம்ப அழகா இருந்தா சந்தோஷம். அதனால அவங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சந்தோஷத்தை தேடும் முறை வந்து வித்தியாசப்பட்டாலும் கூட எல்லாருக்குமே சந்தோஷம்தான் வாழ்க்கையில வந்து ஆனா இவ்வளவு தூரம் எல்லாம் ஓடின பிறகும் கூட சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு யாரையாச்சும் கேட்டாக்க இல்ல அப்படிங்கறது ஆமான்னு வராது இல்லைங்களா. அப்போ நாம இந்த இவ்வளவு முயற்சி செய்தும், இவ்வளவு பேரு வெவ்வேறு துறையில முயற்சி செய்தும் சந்தோஷமான ஒரு மனிதர் அப்படின்னு வந்து இன்னும் ஆகல ஒருத்தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம தேடும் விதத்துல ஏதானும் தவறு இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு சாதித்த பிறகு, ஒன்றை அடைந்த பிறகு, ஒன்றை வென்ற பிறகு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குறிக்கோள் ஒன்று மேல ஒன்று ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகுது. இதை இதில் வெற்றி பெற்றோடனே அடுத்த ஒரு கோல், அப்புறம் அடுத்த ஒரு கோல், அதை அடைஞ்சோடனே நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த ஆசைகள் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன நம்ம அச்சீவ் பண்ணாலும் கூட வந்து நம்ம வந்து இன்னும் முழுமையான சந்தோஷத்துல இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக நாம் தேடும் முறையில ஏதோ தவறுதல் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நீங்க கொடுத்த உதாரணத்துல இருந்து நம்மளுடைய வெல்த் வந்து நம்மளை எப்போதும் சந்தோஷமாக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை வச்சும் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சந்தோஷம் அப்படிங்கிறது உண்மையில ஒரு இன்டர்னல் ஸ்டேட், நம்மளுடைய நம்மளே ஒரு சந்தோஷமான ஆத்மா. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அது சந்தோஷம் கொடுக்கலாம், ஆனா அது வந்து தற்காலிகமானது தான், நிரந்தரமான அழிவில்லாத சந்தோஷம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய ஒரு வீட்டில் வசதியா இருந்தா, நல்ல ஒரு பெரிய கார் ஓட்டினா, அந்த மாதிரி வசதிகள்னால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து தற்காலிகமான விஷயம்தான், அதெல்லாம் ஜட பொருள் தான். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு, அதை வந்து பொருளோ சாமானோ நமக்கு கொடுக்க முடியாது. நானா நினைச்சுக்கிறது இது இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது, அது இங்க இருந்து போயிடுச்சு அப்ப சந்தோஷமும் போயிடும், போயிடுறது. அப்போ அந்த பொருள் போனோடனே சந்தோஷமும் போயிடுது இல்லைங்களா. அப்போ நான் தான் வந்து அந்த உணர்வை வந்து உருவாக்கி இருக்கிறேன். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் ஸ்டேட், உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு உள்ளார்ந்தமான விஷயம், வெளியில் உள்ள பொருட்கள்ல கிடையாதுன்றீங்க. தற்காலிகமா இருக்கு, ஆனா வந்து அது நம்ம நிரந்தரம்னு நினைச்சுக்கிறோம். அது தற்காலிகம் அங்கிறதுனாலதான் அந்த பொருள் போன கையோட சந்தோஷமா போயிடுது. இப்ப நீங்க புதுசா ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்க, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு துக்கம் வந்துருது இல்லையா. ஸோ நாம தான் அதுல வந்து சந்தோஷத்தை வந்து தேடிக்கிட்டோம், அதுல இருக்குன்னு நினைச்சு. ஸோ அது போனதும் நாம இழந்துட்டோம், சந்தோஷமும் போய் துக்கம் வேற வந்துருச்சு, ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதுல டிபெண்டா இருக்கிறேன். ஆனா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி ஆத்மாவுடைய குணம் அமைதியோ, அது மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையான குணம். அது வந்து எதையும் சார்ந்து இல்லை, இயற்கையா எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் சந்தோஷமா என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் ரியல் ஹாப்பினஸ். ஏன்னா நான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, நான் பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை, எப்போதுமே நான் சந்தோஷமான ஆத்மா. அதனாலதான் அதுக்கு சொல்லப்படுது ஹாப்பினஸ் இஸ் த பெஸ்ட் நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றது, சரியான நல்ல போஷாக்கு அப்படின்னு சொல்றது. போஷாக்குன்னா அந்த ஆரோக்கியத்தை வந்து நல்ல அதிகப்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி நமக்கு எப்படி சந்தோஷம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இதுல முக்கியமா என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஒரு ராங் பிலீஃப், இதெல்லாம் இருந்தா, இந்த மனிதர்கள்லாம் என் வாழ்க்கையில இருந்தா, இதையெல்லாம் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆத்மா அப்படின்னாலே நம்ம ஒரு லைட் அண்ட் எனர்ஜி டுகெதர். எனர்ஜினா சக்தி. இப்ப நான் என்ன மாதிரி எண்ணங்களை உருவாக்கி என்ன உணர்றேனோ அந்த சக்தி தான் நான். இப்போ நான் எந்த காரணமும் இல்லாமலே நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அந்த எனர்ஜி தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன், எல்லாத்துலயும் வந்து நான் மூலதனமாக நான் போடுறேன். அப்போ நான் மூலதனமா கொடுக்கற அந்த எனர்ஜியே ஹையஸ்ட் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னா அதனால எனக்கு வரக்கூடியது நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்றது ஹாப்பினஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவு அது அதிகரிச்சுக்கிட்டே தான் குறையாது. ஏன்னா நான் எதையும் சார்ந்து கொடுக்கல,
அழியக்கூடியவை தான், மற்ற எல்லாமே மாறக்கூடியது தான். ஆனால் உண்மையான சந்தோஷம் எதையுமே சார்ந்தில்லை. ஸோ நான் ஒரு சந்தோஷமான ஆத்மா அப்படின்னு நான் நினைச்சாலே எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஸோ அந்த நிலையில் இருந்து நான் காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது எல்லாத்துலேயுமே அந்த ஹை எனர்ஜி இருக்கும், அதுதான் வந்து சந்தோஷம். இப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து நமக்கு. அதனால தான் சொல்றாங்க இல்ல, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும் இல்லையா. எந்த விதமான கஷ்டமும் நமக்கு வராது, அப்படி கஷ்டம் இருந்தால் கூட மனசார சந்தோஷப்பட்டோம்னா அது சரியாயிடும் சொல்றாங்க. அப்போ உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது என்ன? உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீக ரீதியில நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா, சந்தோஷம் அப்படின்னாக்கா எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா, இஸ் அ டோட்டல் அவேர்னஸ். நாம யாரு அப்படிங்கிறத ஒரு விஷயமாக, ஒரு இன்ஃபர்மேஷனாக மாத்திரம் இல்லாமல் முழு அவேர்னஸ். அதாவது இப்போ வந்து ஒரு சர்ஜன் சர்ஜரி பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு அவேர்னஸ் இருக்கும், அட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த பேஷண்டோட லைஃபே இவரோட கையில். அப்போ டோட்டல் அவேர்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஆத்மா, சந்தோஷம் என்னுடைய உண்மையான குணம் அப்படின்னு உணர்ந்த நிலையில நாம இருக்கும் பொழுது நம்ம எதையும் சார்ந்து இல்லை இல்லையா, அப்போ அதுல ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் ஆஃப் மை செல்ஃப், என்னை வந்து முழுமையாக ஒரு லைட், நான் ஒரு ஆன்மீக சக்தி, என்றைக்குமே நான் அழிய முடியாது அப்படிங்கிற உணர்வு பூர்வமா இருக்கும் பொழுது அந்த திருப்தி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த திருப்தி தான் சந்தோஷத்தை கொடுக்கறது. ஸோ அந்த டோட்டல் கண்டென்ட்மெண்ட், திருப்தியான ஒரு விஷயம், இதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அப்ப திருப்தி அப்படிங்கிற விஷயத்தை கூட நாம இப்ப சரியா புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொன்னாக்கா, என் வாழ்க்கையில எனக்கு வேண்டியது அனைத்தும் நல்ல மாதிரி அமைஞ்சிடுச்சு, எனக்கு வேண்டிய மாதிரி அமைஞ்சிடுச்சு, மத்த எல்லாரோடையும் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் திருப்தியா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப பொதுவான ஒரு ஒரு கருத்தா இருக்கலாம் திருப்தி பத்தி. ஆனா உண்மையில திருப்தி அப்படின்னா என்னன்னா, இந்த நொடியில நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் நான் இருக்கிறேன். இந்த நொடியில யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கிறாங்க, யார் என்ன செய்யணுமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. பர்ஃபெக்டா இந்த மொமெண்ட்ல எல்லாமே நடக்கிறது தான் பர்ஃபெக்ட். அதை நான் புரிஞ்சு உணர்ந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா என் மனதுல எதை பற்றியும் குறையும் கிடையாது, எதை பற்றியும் எதிர்பார்ப்பும் இருக்காது, கிடையாது, எல்லாமே பெர்ஃபெக்ட். அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், அதாவது திருப்தி அப்படிங்கிற அந்த மனநிலை. இந்த மனநிலையில வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது பெர்மனன்ட், எப்போதும் நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். தேவைக்கு ஏற்ப தேடுதல் திருப்தி கொடுக்கும், ஆசைக்கு ஏற்ப தேடுதல் திருப்தியை கொடுக்காது. அப்ப அங்க மகிழ்ச்சியும் இல்லாம போயிடும். அப்ப அந்த திருப்தி அடைதல் அப்படிங்கறது வந்து என்ன தேவையோ அதை மட்டும், அது பொருளாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, wants and needs அப்படின்னு சொல்றது. Need should not be a greed. Greed should not lead to greed அப்படினு சொல்வாங்க. Yeah, exactly. தேவை வந்து பேராசையாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப தேவை வந்து அளவோடு இருக்கும் போது திருப்தி கிடைக்கும், திருப்தி சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் வந்து அந்த அளவோடு இருக்கிறது அப்படிங்கிற அந்த அளவு வந்து யார் நிர்ணயம் பண்ணுவா? எதுவுமே நம்மளுடைய திருப்தியை பொறுத்து அது கொஞ்சமா இருக்கலாம், குவான்டிட்டின்னு பாக்குறப்ப கொஞ்சமா இருக்கலாம். மேபி இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, சிலப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், இல்லைன்னா ரொம்ப பாப்புலர் பர்சன் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கலாம். ஆனா நாலு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, நாலு பேரும் நல்ல ஒத்துமையா இருக்கிறாங்க, வேறு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு இது மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கருத்து இருக்கணும், அப்பதான் ஒத்து போக முடியும் அப்படின்லாம் இருக்கு பாருங்க. ஆனா ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம கண்டென்ட்மெண்ட், திருப்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நாலு விதமான ஒப்பீனியன் இருந்தா கூட, கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட, ஒவ்வொருத்தர் கருத்துலையும் மற்றவர்களுக்கு மரியாதை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்களை பற்றி தாழ்வாக நினைக்க மாட்டோம். அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய கருத்து அது அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கொள்வோம். அப்போ அந்த மரியாதை இருக்குது, அன்பு இருக்குது, திருப்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குறை, நாலு பேர் தான் இருந்தாலும் கூட ஆனால் திருப்தி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த அளவு அப்படிங்கிறது இஸ் நாட் குவான்டிட்டி, பட் அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஃபுல்னஸ், அது தான் தர நம்பர்ஸ் பெருசாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் எவ்வளோ திருப்தியாக இருக்கும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும். அப்படி அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தால் போதும், 400 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதை தானே சொல்கிறோம், நாலு பேர் வந்து புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் நாலுலேயே நம்ம வந்து சந்தோஷப்படுறோம், திருப்திப்படுறோம். இப்போ 400 பேர் இருக்காங்கன்றத அளவு எண்ணிக்கை இல்லாமல் அதைய தொடர்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மள சந்தோஷம் அமையும். சொல்றீங்க மனதினுடைய நிலை, இது அது வந்து ஒரு குவான்டிட்டி அளவை பொறுத்தோ, இத்தனை பேர் அதில் அளவை பொறுத்தது கிடையாது, ஆனால் மனதை பொறுத்த விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை அனுபவம் பண்ணுறோம், இல்ல ஒரு வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்கள் வந்தாச்சு அப்படின்னா நான் இமிடியேட்டா வந்து செக் பண்ணிக்கணும், நான் வந்து ஏன் திருப்தியா இருக்கிறேனா அப்படின்னு போய் அந்த திருப்தியில நாம அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப இந்த சந்தோஷத்தை மூலம் நாம் எப்படி வந்து கோபத்தை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம்னாலே அகெயின் நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி, அது வந்து சில நேரங்களில் மற்றவங்களை குறை சொல்கிற மாதிரி பிளேமிங்காக இருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், விமர்சனம் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி நேரத்துலேயும் நமக்கு வந்திருக்கிற எனர்ஜி நெகட்டிவாக இருக்குது, ஆனால் நான் வந்து அப்படி பார்க்காம அதை, சில பேர் பாருங்கள் நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு லைட்டாக இருக்கிற சுபாவம், என்ன ஒரு ஹெவியான விஷயம் சொன்னால் கூட அதை ஒரு கிண்டலாக அப்படி சொல்லிட்டு கிளப்போயிடுவாங்க. நாம வந்து நினைச்சிருப்போம் இவங்க என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி லைட்டா எடுத்துட்டு இப்படி சொல்றாங்களே, ஆனா அவங்க அந்த இடத்துல அந்த எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, லைட்டா அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால அவங்க கவனிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அதை கோபப்பட்டு அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றவங்க இருக்கிறாங்க, ஆனா இவங்களோட ஸ்டைல் என்னன்னா அதை ஒரு கிண்டலா எடுத்துட்டு தவிர்த்துக்கலாம், லைட்டா எடுத்துட்டு பின்னாடி போய் அதுல யோசிப்பாங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு, இமிடியட்டா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் சிலப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் ஃபேமிலி கான்வர்சேஷன்ஸ்ல ஏதானும் ரொம்ப ஒரு பலமான ஒரு விஷயத்தை விவாதம் பண்றப்போ அடுத்தவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்க என்ன இதை சிரிச்சுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பாரமா இருக்கிறதால அதே மாதிரி ரியாக்ஷன் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனால் நாம் இந்த நகைச்சுவை உணர்வு, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதையுமே வந்து லைட்டாக நல்லா ஜாலியாக அந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒரு மூடில் இருந்தோம்னு சொன்னாக்கா நம்ம வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிரச்சனைகள் பெருசாகாது நிச்சயமாக. ஏன்னா இப்போ கோபப்படும் போது நம்ம நிறைய எனர்ஜி லூஸ் பண்ணுறோம், அதுவும் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அதை மென் பண்ணுறதுக்கு ஐஸ் வைக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், நேச்சுரலாக ஹாப்பியாக இருக்கலாம். அதே மாதிரி ஹாப்பினஸ் வந்து கண்டேஜியஸ். இப்போ நம்ம காலையில் எழறோம், நல்ல ஒரு ஸ்மைலோட யாரை பார்த்தாலும், தெரிஞ்சவங்கன்னு இல்லை யாரை பார்த்தாலும் நம்ம வந்து காலையில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க வேற மாதிரி எண்ணங்களில் போயிட்டு இருந்தால் கூட நிச்சயமாக நம்ம ஸ்மைலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போக முடியாது, ரிஃப்ளெக்ட் ஆகிடும் உடனே, அப்படி பிரதிபலிக்கும். அப்போ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம ஸ்மைல் பண்ணா அவங்க திருப்பி ஸ்மைல் பண்ணிடுவாங்க, சிரிச்சிடுவாங்க, அப்புறம் வேணா கூட யோசிக்கலாம் தெரிஞ்சவங்களா இவங்க அவங்களை பார்த்து சிரிச்சாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதுல சூட்சுமமான விஷயம், அவங்க சொந்த எண்ணங்கள்ல அவங்க லாஸ்டா இருந்தாங்கல்ல, அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டோம் நாம. அப்ப அவங்க எண்ணங்கள் கூட அந்த பேட்டர்ன்ல இருந்து மாறி அவங்க கூட வேற யாரையோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் எ கண்டேஜியஸ், யூனோ, தொத்தி கொள்ற ஒரு விஷயம் சந்தோஷம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சந்தோஷமாகவே நம்ம இருக்கும்பொழுது நம்ம ஹை எனர்ஜி இல்லைங்களா, பாசிட்டிவ் எனர்ஜி, அப்போ நமக்கு கோபப்படுவது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா நான் நியூட்ரலுக்கு வந்து அப்புறம் தான் நெகட்டிவ்க்கு போகணும். ஸோ இந்த அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஸோ சேஃப் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஒரு மந்திரக்கோள் மட்டுமல்ல, சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது மந்திரக்கோள் மட்டுமல்ல, ஒரு காப்பு கவசமாக கூட பயன்படுத்திக்கலாம் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு, கோபத்தோட தாக்கம் நம்மள வந்து தாக்காம இருக்கிறதுக்கு. ஆமா நிச்சயமாக. அப்போ நம்ம என்னென்னலாம் செஞ்சா என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? சந்தோஷம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஹாபிட் ஆக்கிக்கணும். ஏன்னா ஹாபிட் வந்து நமக்கு நேச்சுரல் ஆயிடுது இல்லைங்களா, அதனால காலையில எழுந்தமா சந்தோஷமா எந்திரிக்கணும். எல்லாத்தையுமே சந்தோஷமா செய்யலாம், எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், ஆனா சந்தோஷமா செய்யறோமா அப்படின்னு சொன்னாக்கா அந்த அவேர்னஸ் இல்லை. ஆனா நம்ம சின்ன குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நார்மலா நடக்கிறதே வராது,
இந்த காலை வந்து குதிச்சுக்கிட்டே தான் நடப்பாங்க இல்லைங்களா, அப்படின்னா இருக்கும் அது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வளர்ந்தப்புறம் நம்ம மறந்து போயிடுறோம் இல்லைங்களா, வாரம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம எப்போதும் அந்த மாதிரி மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும்னா பியூரிட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ சந்தோஷம் எப்போதும் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான உணர்வுகள் அதை வச்சுக்கணும். எது நடந்தாலும் அப்பப்போ நம்ம விட்டுடணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம நேற்று எதுவும் நடந்துருச்சு, இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உடனே வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துடும், ஏன்னா நேற்று உள்ளே போயாச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போதும் அந்த ஹாப்பினஸ் மெயின்டைன் பண்ணணும்னா எவ்ரிடே நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் வந்து நம்ம பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு, எவ்வளோ தூரம் நான் முதல் சந்தோஷமா இருந்தேன், எத்தனை பேருக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தேன், எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து நான் ஹாய் சொன்னேன், நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு, யார் யார்கிட்ட வந்து நமக்கு இன்னும் அந்த பேகேஜ் நம்ம பழசு வச்சிருக்கிறோமோ அதை வந்து நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா தான், பாரம் இல்லாமல் இருந்தால் தான் அது இயற்கையாக வரும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த பிளாஸ்டிக் ஸ்மைல், போட்டோகிராஃப்காக சிரிக்க சொல்லுவாங்க இல்லையா, பேகேஜ் அப்படின்னா முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்த நான் இன்னும் உள்ளே வச்சுட்டு இருக்கேன், தேக்கி வச்சுட்டு இருக்கேன், அதை வெளியே வச்சிருக்கேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இன்னும் நினைச்சிட்டு இன்னும் பேசாம இருக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள பேகேஜ். அந்த மாதிரி விஷயம், அந்த சுமைகளை நான் தூக்கி சுமந்துகிட்டே போகும்போது என்னால சந்தோஷமா இருக்கவும் முடியாது, சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ தலை மேல ஒரு 10 kgs வெயிட் இருக்குன்னா பாரம் தானே அது. ஸோ ஆனால் நான் மனசில் அவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ அதையெல்லாம் நான் எப்போ விட்டுடுறேனோ, மன்னிக்கிறதும் மறக்கிறதும் நம்மக்கிட்ட இயல்பாக இருக்கோ அப்போ சந்தோஷம் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ சந்தோஷத்தை வைத்து கொள்வதற்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுக்கணும், அன்னன்னைக்கு கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபர்கீவ் அண்ட் ஃபர்கெட் மெத்தட்ஸ். மறப்போம், மன்னிப்போம். அப்போ மன்னிக்கிறது மூலமாக நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது. சந்தோஷம் கிடைக்கும் போது நம்ம வந்து லேசாகிடுறோம், அதனால நமக்கு வந்து கோபத்தை வெல்றது வந்து எளிதாயிடுது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொன்னீங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி. இனி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, த ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் தி ஆங்கர் இஸ் அ பர்சன் ஹூ ட்ரிங்க்ஸ் பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் தி அதர் டு டை. அதாவது கோபத்தை தன்னுக்குள் தீக்கி வைத்திருக்கும் ஒரு மனிதன் தான் விஷத்தை உண்டு எதிராளி சாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவனாக இருக்கிறான் என்று. அற்புதமான பொன்மொழி இல்லையா? நமக்குள் இருக்கிற கோபத்தை நாம் வெளிவிடாமல் இருக்கும்போது அது நம்மைத்தான் முதலில் கொள்ளும், அடுத்தவர் சாக போவதில்லை. நமக்குள் இருக்கும் கோபத்தை வெளியேற்றி சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் போது கோபப்படாமல் இருந்து கோபத்தை வெல்ல உண்மையான அடிப்படையான விஷயம் என்பது சந்தோஷம். ஸோ சந்தோஷத்தினால் கோபத்தை வெல்வோம், உலகத்தையும் வெல்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.